ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ரொமாண்டிக் குரேந்திர மோடியை ஃபிஃப்த் எப்பிசோட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தனா போட்ட வீடியோஸ் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த எப்பிசோட தான் டீச்சர் கீமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை நேஷன்லேயே ட்ரிப்பிள் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரே ஒரு டாக்டர் அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற எல்லா சர்ஜரியலையுமே வந்து நைன்டி செவன் பர்சன்ட் வந்து அவருக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் அவர் வந்து புகழோட உச்சியில் இருந்தார் ஆனால் எதனால் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மறைஞ்சு போகிறாரு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹீரோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட கேட்டுருக்காங்க சொல்லுங்கள் கேம் டாக்டர் பூ யங் ஜோ தானே எனக்கு தெரியும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அவருதானே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு வந்து இதுக்கான பதிலை வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோ கேட்குறாரு என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வேணால் அதை வந்து கிழிச்சு போட்டுக்கோங்க அந்த டீச்சர் டீச்சர்க்கையும் வந்து டாக்டர் பூ யாங் ஜோவாக இருந்தால் நீங்கள் வேணால் அந்த லெட்டரை வந்து கிழிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறீங்களான்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்குறாங்க டீச்சருக்கையும் டாக்டர் பூங்கும் இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு நம்ம உண்மையை விட்டு சொல்லல நம்ம தேவை தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெசிக்னேஷன் வட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கிழிச்சு போட்டார் இந்த பக்கம் ஜோசன் ஹாஸ்பிட்டல் டேரக்டரும் சீஃபும் வந்து இருக்காங்க ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க சேர்மன் ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி சீஃப் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அந்த டேரக்டர் சொல்கிறாரு இந்த பூயங் ஜோ மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு அந்த டைமில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ டா டாக்டீச்சர் கேம்தான் வந்து ஆக்சலாக அந்த சர்ஜரி அட்டெண்ட் பண்ணணும் ஆனால் அவருக்கு பதிலாக வந்து நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ அதை பற்றி வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஜோசன் ஹாஸ்பிட்டல் சீஃப் சொல்கிறாரு உங்களுடைய டேரக்டர்ஷிப் ரினவில் அரைக்கணும் டைமே இல்லை ஸோ நம்ம ஏதாவது கண்டிப்பாக இந்த சர்ஜரி நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த சீஃப் வந்து டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ சொன்ன இல்லை டாக்டர் காங் வந்து அங்கே தான் இருக்காங்க அவன் இங்கே வரணும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அவனை வந்து போய் பாருன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க டேரக்டரு ஹைவேல நிறையா சைக்கிளிஸ்ட் வந்து ரைட் பண்ணிட்ருக்காங்க போயிட்டு போயிட்ருக்காங்க அப்போ ஒரு ட்ரக் வந்து கண்ட்ரோலில் எழுந்து அவங்க எல்லாத்தையும் இடிச்சிருது ஆக்சிடென்ட் ஆகிடுது நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் செஞ்சு தப்புனாலதான் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணிணாரு அப்படின்னு சொல்லி டீச்சர் கீம் கிட்ட அவர் அவங்க பேசினதை வந்து நர்ஸ் ஓகே இருக்காங்க நான் இந்த மாதிரி என்னோட பொஷன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக அதை நான் பெஸ்ட்டு செய்வேன்னு சொல்லி டீச்சர் கிட்ட சொன்னதையும் வந்து அவங்க நர்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அங்கே அந்த நர்ஸ்லாம் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் டாக்டர் டீச்சர் கீம் அவங்க அதனால் ரொம்பவே ட்ரீட் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த டைமில் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வராரு ஒரு குட் நியூஸ் டாக்டர் காங் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகல அவர் வந்து இங்கே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ஹீரோனி நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க ஹீரோ என்ன டாக்டர் யூன்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நர்ஸ் போவோம் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோனியை பார்க்க போறாங்க என்ன நீ உண்மையாலுமே ஹெல்ப்பராக வந்து ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல என்ன அந்த எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் தானேன்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்லிட்டுருக்காங்க சரி நீ தான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறேன்னு சொல்லல எதுக்காக நீங்கள் மறுபடியும் இருக்கேன்னு சொல்லி ஹீரோனி கேட்டிருக்காங்க நான் டீச்சர் கீம பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நாங்கள் இருக்கேன் எனக்கு தெரியும் டீச்சர் கீம் தான் டாக்டர் பூயங் ஜோன்னு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ நீ வந்து ஹெல்ப்பர் தானே நான் இனிமேல் வர உன்னை வேலை வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன நீ வந்து என்ன அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறியான்னு சொல்லி நம்ம ஹீரோனு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை நீ வந்து என்னை விட்டு போகக்கூடாது நீ வந்து சொன்னி இல்லை எதனால் நீ அந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து இருக்கேன் அதுவும் ஒரு காரணந்தான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு ஹீரோன் சொல்கிறாங்க இது ஹாஸ்பிட்டலில் என்ன பேசிட்ருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க சரி நீங்கள் எல்லாருமே வந்து டீச்சர் கேர்ந்தால் டாக்டர் பூயங் ஜோன் தெரிஞ்சு ஏன் வந்து என்ன சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அவர் வந்து எல்லா ஹார்ஷாக தான் வந்து நடந்துக்குவாருன்னு சொல்லி நம்ம ஹீரோனே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் நம்ம ஹீரோனி கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து கொஞ்சம் ஜாலியாக பக்கத்தில் உட்காந்து பேசிட்டாங்க அவர் ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நம்ம ஹீரோனிக்கு மறுபடியும் வந்து அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது எல்லாமே நோட்டு தப்பு தான் அப்படின்னு அந்த டாக்டர் மூன் வந்து அவங்க கிட்ட அந்த இலூஷில் சொல்கிறாங்கள அவர் கரப்பனில் அந்த மாதிரி அவங்க சவுண்ட் மட்டும் கேட்க ஆரம்பிச்சது நம்ம ஹீரோனி போயிட்டு காதை பிடிக்கிறாங்க நம்ம ஹீரோயாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டைமில் தான் எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லி ஒரு கால் வருது ஸோ நம்ம ஹீரோயினி போய் அட்டன் பண்ணுறாங்க செவன் பேஷன் ஆல்ரெடி அட்மிட் ஆயிட்டாங்க இன்னும் நாலு பேர் வந்து ஆன் த இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நீ வந்து டீச்சர் கீம் கேட்டே சொல்லியிருக்காங்க அதில் ஏழு பேர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து மைனஸ் சர்ஜரினு சொல்லி அந்த பேஷண்டோடைய அந்த கரண்ட் சுச்சுவேஷனை பற்றிலாம் வந்து நம்ம டீச்சர் கீம் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க சரி இன்டர்னல் சர்ஜரி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது இப்போ வந்து அவருக்கு வந்து இன்குபேட்ரு கொடுக்கணும்னு சொல்லி டீச்சர் கீம் வந்து பண்ணிட்டுருக்காரு அந்த டைமில் நம்ம ஹீரோ இருக்காரா என்ன நீ வந்து வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா சார் நான் வந்து இங்கவே வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி சரி இங்க இருக்க சொல்லி அந்த பேஷண்ட் அதையும் வந்து நம்ம ஹீரோயினும் இன்னொரு பேஷண்ட் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இழு இடுப்பு எலும்பு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு அவர் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த டைம்ல அந்த ட்ரக் ஓட்டிட்டு போன அந்த டிரைவர் இருக்காரு ஸோ அவர் வந்து கொஞ்சம் அப்படி எந்திரிச்சிட்றாரு எந்திரிச்சு இங்கே இருக்கிற அந்த எல்லா சுச்சுவேஷனும் பார்க்கறாரு நிறைய பேர் இவரால் அடிபட்டிருக்காருல்ல நான் என்ன பண்ண நம்பவே முடியல என்னால் எத்தனை பேருக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அந்த டைமில் ஒருத்தர் இறந்து போயிடறாரு ஸோ அடிப்பட்டவர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இவன் தான் வந்து இத்தனை பேர் வந்து சாகிறதுக்கு காரணம் இவன் எதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த டிரைவரை பற்றி இருக்காங்க ஆல்ரெடி இந்த ட்ரைவர் வேறு நெஞ்சவழின்னு சொல்லி அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு இருக்காங்க ஏதாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர்க்கையும் கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல நான் இது வண்டியில் வந்து இடிச்சிட்டேன்னு தெரிலன்னு சொல்லி நம்ம அந்த டிரைவர் சொல்லிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதிங்க இவன் தான் இத்தனை பேர்த்துக்கு காரணம்னு சொல்லி அந்த அடிப்பட்டவர்னு சொல்லிகிட்ருக்காரு அந்த டிரைவருக்கு மஃபிள் ஹார்ட் கேட்குது அது மட்டும் இல்லை பிபி ரொம்ப லோவாயிடுச்சு ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோனிக்கு கொஞ்சம் சடனாக ஞாபகம் வருது ஒருவேளை இது கார்டியாக் டேம் பண்ணிடாக இருக்குமான்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க அதுக்கு டீச்சருக்கு என்னதான் அது ரேர் கேஸாக இருந்தாலும் நீ வந்து ப்ராப்பராக வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி பரவாயில்ல இது உன்னோட தப்பே இல்லை ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஹெல்ப்பர் தானேன்னு சொல்லி நம்ம ஹீரோனி இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து பேசுறாரு இந்த பக்கம் ஜாசன் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுறாங்க டுடே சாட்டர்டே தானே நம்ம வந்து மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு ஃப்ரைடே ஃபுல்லாக நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னால் இப்போ வரைக்கும் வந்து உங்களை மீட் பண்ண முடியாது நான் இப்போ வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து போகணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜன் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம டீச்சர்க்கையும் பற்றி நீ அவரை பார்த்தேன்னு சொல்லி அந்த சீஃப்பை வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களால் தான் நான் வந்து

ஸோ அந்த டைமில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்டே வந்து போலீஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் தான் அவங்க அசோசியேஷனில் இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க ஓ அப்போ சர்சில இருக்கிறவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்டான்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்குறாங்க அவர் என்ன கேன்சர் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த அடிப்பட்டவரில் ஒருத்தர் சொல்கிறாரு அவருக்கு வந்து லிவர் கேன்சர்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் கேம்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து அவர் எடுக்கவே இல்லைன்னா அவர் சர்ஜரியில் இருக்கார் ஸோ அவர் நேரடியாக போய் பார்க்குறாரு எதனால் நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறாரு உனக்கு தெரியாத நான் தான் சர்ஜரியில் இருக்கப்போ வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு தெரியாதான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ டாக்டர் காங் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் வந்து ஒரு லிவர் கேன்சர் பேஷண்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீச்சர் கேம் கேட்குறாங்க உங்களுக்கு தெரியாதா ஆல்ரெடி ஒரு லிவர் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவர் வந்து ஃபெயில் ஆனாரு அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தார்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் சர்ஜரி கொடுத்துட்ருக்காரு அந்த டைமில் ரொம்பவே ப்ளீடிங் வருது அப்போ தான் வந்து இது ஹெப்படோரின் லிவர்னால வரக்கூடிய அந்த ரப்சர்னு தெரியுது என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நிலைமைக்கு வந்துடுறாரு என்னால் இந்த ப்ளீடிங் வந்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்போ அங்கே இருக்க அந்த நர்ஸ் போய் எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லை என்னால் இதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த டைமில் கீம் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு அந்த பேஷண்ட் வந்து லிவர் கேன்சர் பேஷண்ட்டு ஆல்ரெடி ஃபைவ் இயர்ஸ் மறையாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் வந்து தான் இருக்காரு நீ கான்ஃபிடண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லை சார் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இது ரொம்ப டஃபான கேஸ்லாம் கிடையாது கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட டீச்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காமலே இறந்து போயிட்டா நீ டாக்டராக இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது ஆப்ரேஷன் எடுத்துக்கல நீ ஆப்ரேஷனே இப்போ எவ்வளோ ஒன்றால் முடியுமோ அதுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து டீச்சர்கியும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இல்லை சார் என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்காரு சரி உன்னால் முடியாதுன்னா நீ வந்து ஒன்றும் பண்ணாத அது உன்னோட பேஷண்ட் தான் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நீ வேணா ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கு நர்ஸ் போல நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இதை விட கிரிட்டிக்கலான கேஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த பேஷண்டோட கண்டிஷனு கூட அவ்வளோ மோசமெல்லாம் ஒன்றும் கிடையாது கண் நீங்கள் இப்படியே வந்து விட்டுற போகிறீங்களா அவர் வந்து இறந்துருவாருன்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நர்ஸ் போம் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு சரி நான் சொல்கிறது சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து சர்ஜரி பண்ணுறது வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு இந்த டைமில் நம்ம ஹீ இந்த பக்கம் டீச்சர்க்கேமோ வந்து அவரோட சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்க போறாரு இன்னும் வந்து நீ அந்த ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்ல சார் நான் இப்பதான் வந்து ஆற்றிய எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஆற்றையும் வேணும் சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட்டு நீ ஹெப்பாட்டிக் வேணதாக பிளாக் பண்ணணும்னு நம்ம டீச்சர் கேம் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ ஹெப்பாட்டிக் வேணை பிளாக் பண்ணுறாரு ஸோ ஹே அந்த ப்ளீடிங் நின்றுருது எப்படியோ வந்து சர்ஜரியும் முடிச்சிடறாங்க ஸோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஹீரோனி கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு மூவி பத்தமாக இருந்துச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரெண்டு பேருமே வந்து சர்ஜரியை வந்து அப்படியே இவர் சொல்ல அப்படியே அவர் பண்ணுறாருன்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க ஜோஷ் ஹாஸ்பிட்டலில் ஸ்டீஃப் வந்து டாக்டர் இன்சோ இன்சோக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு டுடே நம்ம போய் டாக்டர் காங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லை சார் என்னால் வர முடியாது நான் வரேன் இன்னைக்கு தான் எனக்கு லீவ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்சோவும் சொல்லிகிட்ருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து டாக்டர் டூ வந்து இருக்காரு நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நம்ம போய் மீட் பண்ணலான்னு சொல்லி சீஃப் சொல்லிட்டுருக்காங்க அந்த டைமில் நம்ம டாக்டர் டூ வந்து போகிறாரு சார் நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் வரையா உனக்கு காங்க பற்றி தெரியுமான்னு சொல்லிக்கிறாங்க ஆ நல்லாவே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோன்னு சொல்லி அவர் இருக்காரு ஸோ அப்ப நல்ல வேலை நம்ம மூணு பேர் வந்து போய் டாக்டர் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க நீங்க தான் சொன்னீங்கல்ல கிரேசிவல் கிரேசிவில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் டூ இன்சர்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் டால்டம் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க அந்த சர்ஜரி பற்றி எல்லாம் கேட்டுருக்காங்க ஸோ அவர் இப்படி சர்ஜ் அந்த நம்ம ஹீரோவை பற்றி இப்படி பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல ஸோ அவர் வந்து நம்ம டீச்சர் கேம் கிட்டே கேட்குறாங்க சப்போஸ் நான் வந்து சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் ஆஃப்டர் ஆல் வந்து அது உன்னோட பேஷண்ட்னால் நீ தான் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் உன்னால அவர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் சர்ஜரி பண்ண கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எதனால் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லி கிம் கிட்டே ஹீரோ கேட்குறாரு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி டீச்சருக்குமே சொல்கிறாங்க சரி எதுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு நீ வந்து சிடி ஸ்கேன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க சார் இது வந்து ஹெச்சி ரப்சர் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப எமர்ஜென்சி கேஸு அப்போ வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸ்கேன் எடுத்துன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நீ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீ வந்து அவர் அந்த பேஸோட தான் நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் இது வந்துடுமோன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப பயப்பட்டேன் ஸோ அதனால் நான் அந்த அவரை பற்றி அதெல்லாம் கேட்காம நான் அந்த பொருசிஜர் தான் வந்து பெயிண்ட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு இது வந்து உன்னோட ஸ்டைல் கிடையாது இது வந்து என்னோடய ஸ்டைலு நீதான் எப்படி சொல்லிட்டே இருப்பில்ல புக்கோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு ஏன் நீ இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே வந்து டீச்சர் கிம் கேட்டிருக்காங்க சரி இங்கே இருக்கிறதும் இப்போது முன்னாடி இஷ்டம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் கிம் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க ஏன் நான் சொன்ன டீச்சர் கிம் வந்து உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது நீ டீச்சர் கிமோட வந்து நீ வந்து ஒர்க் பண்ணியிருக்க சர்ஜரி வந்து பண்ணியிருக்க அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் நான் நான் வந்து ரொம்ப கனவு இருந்தேன் ஆனால் அந்த கனவு வந்து உனக்கு நின்னவாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் அவரோட சர்ஜரி பண்ணல என்னோட சர்ஜியில் வந்து அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து இது பண்ணாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்னதா இருந்தாலும் அவர் வந்து உன்னோட நீ என்னென்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லை அவர் வந்து என்னையை குத்து சொல்லிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அதை எனக்கு அவர் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோனு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம டீச்சருக்கையும் பல விஷயங்கள் வந்து அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த சர்ஜரி ஆகிறப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்றாங்கல்ல ஸோ அப்போ டீச்சருக்கே வந்து போய் கேட்பாரு நான் வராமல் எதுனால் எதுக்கு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட கிட்டே நீ தான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணனு சொல்லி அந்த டேரக்டர் சொல்கிறாங்க நான் சாட்சி கிடையாது இங்கே இருக்கவங்க எல்லாேருமே வந்து சாட்சி தான் யாருமே உன் சைடு இருக்க போகிறதில்லை என்னோடய சைடாக இருக்க போகிறாங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீ வந்து எங்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து கெஞ்சி நான் வேணால் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரதுக்கே வந்து நான் தான் காரணம் ஆனால் நீயே வந்து என்னை விட ஒரு பெரிய லெவலில் வந்துடுவியான்னு சொல்லி டேரக்டர் வந்து டீச்சர் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவளோட ட்ரீம் என்னன்னா அவள் ஆப்ரேஷன் ரூமில் வந்து மொடர் ஹவுஸ் வாங்க வந்து சர்ஜரி பண்ணணுன்னு அவள் நினச்சா அவள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண கூட நினைச்சா இப்படி வந்து அவரோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி டீச்சர் கேம் சொல்கிறாங்க நான்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சலாம் முடியாது மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் வேணால் போய் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கிட்டே போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் கேம் பட்டுக்கு போகிறாரு அதுக்கு டேரக்டர் ரொம்ப கோவப்படுறாரு என்ன உன்னால் வந்து மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே முடியாது இனிமேல் நீ வந்து எங்கேயுமே வந்து சர்ஜரி பண்ண முடியாமல் நான் வந்து பண்ணுறேன் எந்த ஹாஸ்பிடலையும் வந்து உன்னால் ஒர்க் பண்ண முடியாத மாதிரி நான் வந்து உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து டேரக்டர் வந்து சொல்கிறாரு ஸோ அதை வந்து நம்ம டீச்சருக்கு வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு எப்படியும் மூணு பேருமே நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக டால்டம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அப்போ டாக்டர் டூ சொல்கிறாரு நான் ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு அப்போ டீச்சர் கிம் வந்து மாதிரி இடிச்சிடுறாரு டாக்டர் டூவை என்ன அடிப்பிடிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க என் கையில் அடிப்பிடிச்சு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க டீச்சர் கிம் கிட்டே ஓ அப்போ நீங்கள் வந்து பியானிஸ்டான்னு சொல்லி டீச்சர் கிம் கேட்குறாங்க இல்லை நான் டாக்டர்ன்னு சொல்லி டூ சொல்கிறாரு ஓ அப்போ நீ சர்ஜனான்னு சொல்லி அவர் கேட்குறாரு கேட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு என்ன கூட கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி டூ வந்து சொல்கிறாரு அதான் நீ சண்டையில உனக்கு அடிப்படலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு என்னையும் ஒரு சைக்கோவாக இருப்பான் போகல அப்படின்னு சொல்லி டீச்சர் கேம்ம திட்டுறாரு இன்ஷோ கிட்டே டாக்டர் டூ சீஃப் டீச்சர் கீம்பு பார்த்துட்டு அப்படியே வந்து கார்க்குள்ளே மறைஞ்சிடுறாரு டேரெக்ட் கால் பண்ணுறாரு ஆமாம் சார் நான் பார்த்தேன் வேறு யாரும் இல்லை பூயங் ஜோ தான் உண்மையானுமே நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அப்படியே திரும்புறாரு சடனாக பார்த்தா டீச்சர் கீழ் வந்து அவங்களை பார்த்துட்டாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நிறைய ஜூஸாக கொடுக்குறாங்க எனக்கு இதெல்லாம் மேனேஜ் தான்னு சொல்லி அவர் பாட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு கெஸ்ட்டு வேறாங்கன்னு சொன்னாலேயும் நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு இன்சார் ஆறு எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்து இங்கே வந்தேன் எதுக்காக வந்தேன் நீ வந்து கேட்குறியா கண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மட்டும் வரல சீஃப் வந்திருக்காங்க அப்புறம் டாக்டர் டூயின் போமும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவனும் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்டுருக்காரு நீங்கள் இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லி டீச்சர் கேம போட்ட அந்த சீஃப் சொல்லிகிட்ருக்காரு எதுக்காக இவங்க வந்திருக்கேன்னு சொல்லி டீச்சர் கேம் கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் டாக்டர் காங்க பக்கத்து தான் வந்தேன் அவன் வந்து ஒரு நம்பிக்கை உள்ள ஆளுன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படி இப்படி எதுக்காக நீ வந்து இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன் நீயே வந்து உன்னோட பக்கம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உனக்கு தான் இல்லை டேரக்டரை பற்றி அவர் தான் ஒருத்தர் மேலே பழி போட்டே இருப்பார் அப்படின்னு வந்து டீ சீஃப் சொல்லிட்டுருக்காரு ஓ இப்போ நீ அந்த மாதிரி வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சொன்னால் நான் வந்து இப்போ ஜோசன் ஹாஸ்பிட்டலோட சீஃபு அப்படின்னு இருக்காங்க சரி நீ சீஃபாக இருந்துட்டு போ அப்புறம் எதுக்கு ஹாஸ்ப் இந்த கார்குள்ளே வந்து நீ இருந்த உன்னியும் சொல்லி எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லி டீச்சருக்கேன் வந்து கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இன்ஜியோ நம்ம ஹீரோ வந்து இருக்காங்க ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்துட்டுருக்காரு அப்போ இன்ஜோ சொல்கிறாங்க வா நம்ம வந்து வெளியே போய் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்றாங்க இல்லை இப்போ தான் நான் வந்து சர்ஜரி முடித்தேன் அந்த பேஷண்ட் வந்து முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு சடனாக நம்ம ஹீரோ கால் வருது எமர்ஜென்சி இப்போ ஐஆர் பேஷண்ட் அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்ஜோ சொல்கிறாங்க நீ ஒரு சர்ஜன் தானே எதுக்காக நீ வந்து ஐஆர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ நான் யார் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு போறாரு இந்த பக்கம் டாக்டர் டூ யூ நம்ம ஹீரோயினியை வந்து தேடிட்டுருக்காங்க அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப நர்ஸ் சொல்கிறாங்க அவங்க ஷீட்ஸ்லாம் எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த டாக்டர்லாம் அந்த வேலையெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி அவரும் சொல்லிட்டுருக்காரு இல்லை இங்கே இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினி நான் இஎம் எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ சிஎஸ்க்கு இருக்கேன் அப்போயும் நான் வந்து ஒரு ஹெல்ப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு கேட்டு அப்படி டான்ஸ் ஆட்டே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ சடனாக வந்து நம்ம டூ வந்து பார்த்துட்றாங்க அப்படியே ரெண்டு பேர் இப்படியே ஷாக் ஆகிடறாங்க திடீர்னு என்னை பயமுறுத்திட்டேன் எதுக்காக இப்படி வந்து நிற்கிற நீ யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவும் அந்த இர் பேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்போ இவங்களை ஃபஸ்ட்டு என்்குபேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு இருக்காரு அப்போ நர்ஸ் ஓ சொல்கிறாங்க இல்லை இந்த பேஷண்ட் ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு தான் கொடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன சாப்பாடு கொடுக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு என்னை நம்புங்க கண்டிப்பாக வந்து அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது கொடுங்கன்னு சொல்கிறாங்க சாப்பாடு கொடுத்ததும் அந்த பொண்ணு பட்டுக்கு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சரி சரி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்காரு பார்த்திங்களா இங்கே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட முடியாதவங்களாம் வந்து இந்த ஹா வந்து அட்மிட் ஆவாங்கன்னு சொல்லி இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை திரிட்டு இருக்காங்க நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க ஸோ நர்ஸ் வந்து சப்ளை ரூமில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் அவங்க ஹீரோனி பக்கத்துக்காக ஹீரோ போகிறாங்க டாக்டர் டூ ஹீரோனிக்கிட்ட கிரேசிவ்னு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்களாமே அவங்கள தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லெஜண்டாக இருந்திருப்பாங்க ஜோசன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அவங்க யாருன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அது நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க ஓ நீங்கள் தானே அது உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி டாக்டர் டூ சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஆனால் எனக்கு உங்களை தெரியவே தெரியாதே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வராரு நீங்க இருக்கியா இங்கே என்ன பண்ணிட்ருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து டாக்டர் டூ கிட்டே வந்து கேட்குறாங்க இல்லை நான் தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே வந்து டாக்டர் டூ சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க உனக்கு இவரை தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆ எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்கூலில் தான் வந்து படித்தோம் ரெண்டு பேருமே வந்து ஜென்ரல் சர்ஜன் தான் ஜோசன் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒர்க் இருந்தோம் இவர் வேறு யாரும் இல்லை டேரெக்டருடைய பையன்தான் சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க சொல் எதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொல்லி டீச்சர் கே வந்து சீஃப் கிட்டே கேட்டுருக்காங்க அதுக்கு சீஃப் சொல்கிறாரு நான் கேள்விப்பட்டேன் சேர்மனுக்கு நீ தான் சர்ஜரி பண்ண போறியாமே அவர் யார் தெரியுமா அவர் தான் ஜோசன் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்மேனு இப்போ டைரக்டர் டூ ஒடைய ரினுவல் வர வரப்போகுது அவர்கிட்ட தான் வந்து அவரை பொறுப்பு கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ அவர் வந்து சொல்கிறாரு நீ தான் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி ஸோ உனக்கே தெரியல டேரக்டர் டூ பற்றி அவர் வந்து இந்த சர்ஜரி வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா ஸோ தயவுச்செஞ்சு இந்த சர்ஜரி வந்து நீ பண்ணாமல் விட்டுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம கிம் கிட்ட அவர் நினச்சா வந்து உன்னால் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஒர்க் பண்ண முடியாத மாதிரி அவர் வந்து பண்ணிடுவார் உனக்கே தெரியும்ல அவர் ஒன் அடையினு நினச்சான்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து என்ன வேணால் தெரியும் இல்லைன்னு சொல்லி அச்சீஃப் வந்து கேம் கிட்டே வந்து சொல்லிட்டுருக்காரு இதோட எப்படிசோடு முடிது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எப்பசோட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ